வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்ற முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரீட்சை முடிந்து வீடு திரும்பிய மாணவியை கடத்திய மர்ம கும்பல் விரைந்து செயற்பட்டு காவல்துறை சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு அமைச்சர் நடவடிக்கை நடுக்காட்டில் மூன்று ஆண் குழந்தைகளை பிரசவித்துள்ள தாய் விடுத்துள்ள கோரிக்கை கட்டைக்காடு கடற்பரப்பில் பதினெட்டு பேர் கடற்படையால் கைது வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் இருந்த ஆபத்து சாய்ந்த மருதில் கடலுக்குள் விழுந்த கனரக வாகனம் மீட்பு வெளிவரப்போகும் அதிபர் தேர்தலுக்கான வர்த்தமானி தாங்கள் உறவுகளை நினைவு கூறுவதை தடுக்க இடமில்லை ரணில் சுட்டிக்காட்டு சாதாரண தர பரீட்சை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்து மாணவியை கடத்த வந்ததாக கூறப்படும் வேன் மற்றும் நான்கு இளைஞர்களை அலதனிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சாதாரண தர பரீட்சைக்கு நேற்றைய தினம் தோற்றிவிட்டு தான் தங்கியிருந்து விடுதிக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் குறித்த கும்பல் மாணவியை கடத்த முயற்சித்துள்ளனர் அப்போது அவருடன் இருந்த மேலும் இரண்டு மாணவிகள் அதை தடுக்க முயன்ற போது அவர்களை தள்ளிவிட்டு மாணவியை கடத்திச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவசர அழைப்பொன்றை பெற்றுக்கொண்டு அலதினிய காவல் நிலைய கட்டளைத் தளபதி பிரதான காவல்துறை பரிசோதகர் சேனா ரத்ன உள்ளிட்ட காவல்துறை குழுவினர் வேனை துரத்திச் சென்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதோடு மாணவியையும் மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அலதனிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் ஹேஜின் உடன்படிக்கை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பிரவேசிக்க உள்ளதாக எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் இடம்பெறும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக எதிர்கொள்ள நேரும் நெருக்கடி நெருக்கடியில்லைமையை கட்டுப்படுத்தும் வகையில் இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கால இழப்பு காப்பு கொடுக்கல் வாங்கல்களை நாடுவதற்கான காரணங்கள் யாவை எதிர்காலத்திலும் நட்டங்கள் ஏற்படக்கூடிய எதிர்கால இழப்பு காப்பு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தயாஸ்ரீ ஜெயசேகர் கேள்வி எழுப்பினார் இதற்கு தொடர்ந்தும் பதிலளித்த அமைச்சர் கஞ்சன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இன்று வரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார ஹெஜின் கொடுக்கல் வாங்கல்களில் பிரவேசிக்கவில்லை என்பதையும் சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹபரண புவக்பிட்டிய பகுதியில் இளம் தாயொருவர் கடந்து அந்நியர் தினத்திற்கு சில தியாலங்களுக்கு முன்னர் தம்புள்ளை வைத்தியசாலையில் மூன்று ஆண் குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இந்த தாய்க்கு மூன்று வயதுடைய மற்றுமொரு மகள் இருப்பதாகவும் இதற்கு முன்னர் இரண்டு இரட்டை மகன்கள் பிறந்து உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஹபரண புக்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஹிஹானி சுபேஷலா குமாரி என்று இந்த தாயே குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இந்த குழந்தைகளின் தந்தையான சஞ்சீத் ஆனந்த் ஊனமுற்றவராவார் தம்புள்ளையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறிய கிராமத்தில் நீர் மின்சாரம் வீடு போன்ற அடிப்படை வசதிகளின்றி இவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தங்களால் முடிந்த உதவிகளை வழங்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் வெற்றிலைக்கணி கடற்படையினர் மேற்கொண்டு பாரிய சுற்றி வளைப்பில் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் முறைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை வெற்றிலைக்கணி கடற்பரப்பில் மேற்கொண்டு திடீர் சுற்றி வளைப்பில் ஒளிப்பாச்சி கடற்கொழிலில் ஈடுபட்டு பதினெட்டு பேர் ஏழு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் கட்டைக்காடு வெற்றிலைக்கணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் வெற்றிலைக்கணி மற்றும் சுண்டுக்குழி கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பல்வேறு நாடுகளிலிருந்து விமான தபால் சேவை மூலம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒன்பது மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருட்கள் அடங்கிய பத்து பொதிகள் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த பொதைகளிலிருந்து நூற்றி ஐம்பது போதை மாத்திரைகள் நானூற்றி அறுபத்தி ஆறு கிராம் குஷ் கஞ்சா மற்றும் பத்து கிராம் ஹொக்கெயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்டு மருது ஃபவுசி மைதானத்திற்கு அருகே கடலுக்குள் விழுந்த கனரக வாகனம் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை இடம்பெற்றுள்ளது அண்மையில் இப்பகுதியில் ஏற்பட்ட கடலரிப்பினை தடுப்பதற்காக கரையோரம் பேனல் திணைக்கள கண்காணிப்பில் பாரிய கற்கள் போடப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கல்லணைகள் அமைத்து கற்களை போட்டுகின்றப்போ முதற்கட்ட நடவடிக்கைக்காக பாரிய கற்களை கொட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த கனரக டிப்பர் வாகனம் வளமை போன்று கற்களை கடலுக்குள் கொட்டுவதற்காக சென்ற நிலையில் குடை சாய்ந்து கவிழ்ந்துள்ளது எனினும் குறித்த வாகனத்தை செலுத்திய சார்தி உயிர் தப்பியுள்ளதுடன் பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கடலுக்குள் விழுந்த வாகனத்தை நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிபர் தேர்தலுக்கான வர்த்தமானி எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரு தெரிவித்துள்ளார் இதன்படி தனது அமைச்சின் கீழ் இவரிடத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் ஆலோசனைக் குழுவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அதிபர் தேர்தலுக்கான வர்த்தமானை வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது எனவே ஜூலை மாதத்துக்கு பின்னர் அதிபர் தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது ஆனால் சில துறைகள் இன்னும் கட்டத்தில்தான் உள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தங்கள் உறவுகளை நினைவேந்து உரிமை மக்களுக்கு உண்டு அதனை சட்டத்தாலும் மறக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் ஆகிய இருவரிடம் தொடர்பு கொண்டு பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் திருகோணமலை மூதூர் சப்பூரில் முள்ளிவாய்க்கால் காஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள் அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மனோ கணேசன் எம்பி நேற்று ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் போலீஸ் கடுபடி அராஜகம் குறித்து விசனத்துடன் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனை விவரமாக சவிமடுக்க முன்னர் இந்த விடயம் குறித்து சார்லஸ் நிர்மலநாதன் எம்பி தன்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் என்றும் சம்பூரில் கைதான பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மனோ கணேசனுக்கு தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களுக்காக உறவுகள் நினைவேந்தல் செய்வது அந்த உறவுகள் ஒவ்வொருவர்னதும் உரிமை அதையே தடை செய்ய போலீசார் முனைகின்றனர் என்பது எனக்கு விளங்கவில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இது தொடர்பில் அரசு தலைவராக நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுத்து அதனை பகிரங்கமாக அறிவித்து போலீசாருக்கும் நாட்டுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்க வேண்டும் அதற்கான காலம் இதுதான் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் அல்லது அமைப்புடன் தொடர்பு படுத்தாமல் தங்கள் உறவுகளை நிறைவேந்து அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு அதனை அங்கீகரிக்கின்றோம் அதை தடுக்க முடியாது தடுக்கக்கூடாது என்ற கொள்கை பிரகடனத்தை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறு ஜனாதிபதியிடம் இதன் போது மனோகணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி